அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அறிகுவோம் ஓம் நம சிவாய. நம்மளோட சிவன் சேனல்ல நம்ம 63 நாயன்மார்களின் கதைகளை பார்த்துட்டு வரோம். அதன்படி நாம் இன்று 17 நாயனாரான உருதிர பசுபதி நாயனாரின் கதையை தான் காண போகிறோம். கதைக்குள் செல்லும் முன்னால் இதற்கு முன்னால் போட்ட 16 நாயன்மார்களின் கதைகளை யாராவது காணவில்லை என்றால் அதை கண்டுவிட்டு இதை காணுங்கள். ஏனென்றால் எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்தால்தான் அதன் பலன் முழுமையாக கிடைக்கும். வாருங்கள் இன்றைய கதையான உருத்திர பசுபதி நாயன்மாரின் கதைக்குள் சொல்லலாம் வாருங்கள். இந்த உருத்திர பசுபதி நாயனார் பசுபதியார் என்ற பெயரில் அந்தன குலத்தில் பிறந்தவர். இவர் உருத்திர அதாவது ஸ்ரீ பரமசிவனின் உருத்திர மந்திரத்தை கூறி அனைவருக்கும் போதித்தலால் உருத்திர பசுபதியார் என்று பெயர் பெற்றார். இவர் ஸ்ரீ சிவனின் ஆணைப்படி ஒரு முறை அந்த ஊர் சிவாலயத்தில் இருக்கும் குளத்தில் தினமும் கழுத்தளவு நீரில் நின்று உருத்திர மந்திரத்தை கூறுவார். இவர் இப்படி கூறியதை கண்டு ஸ்ரீ பரமசிவன் இவரின் பக்தியில் மகிழ்ந்து இவர் முன் காட்சியளித்து இவரை ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட இந்த உருத்திர பசுபதி நாயன்மாரின் கதையை நாம் இன்று கண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரணும்னா பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க. நன்றி. அறிகுவோம் ஓம் நம சிவாய. நன்றி.